ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் இன் அனதர் வீடியோ. ஸோ நம்ம போன வீடியோவில் எதுக்கு நம்ம வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும், வெப்சைட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், லைட்டாக பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம வெப் டெவலப்மெண்ட் பண்ண போகிற இந்த HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ண போகிறோம்ல. ஸோ அதுக்கான என்னென்ன டூல்ஸ் எல்லாம் வேணும், ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்காக என்னென்ன டூல்ஸ் எல்லாம் வேணும், HTML கோட்ஸ் எல்லாம் எதில் எழுதணும், எங்கே எழுதணும், அது எல்லா டூல்ஸையும் இன்றைக்கி நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ எப்பவும் போல் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ பாருங்க கைஸ், நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு, கோட்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கோட் எடிட்டர் தேவைப்படும், டெக்ஸ்ட் எடிட்டர் தேவைப்படும், சரிங்களா? ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் கேட்குறீங்க அப்படின்னா கூகுளில் போங்க, விஜுவல் ஸ்டூடியோ கோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, விஜுவல் ஸ்டூடியோ கோடுன்னு தான் சர்ச் பண்ணும், விஜுவல் ஸ்டூடியோன்னு மட்டும் சர்ச் பண்ணாதீங்க. விஜுவல் ஸ்டூடியோ வேறு, விஜுவல் ஸ்டூடியோ கோட் வேறு. ஓகே, ஸோ விஜுவல் ஸ்டூடியோ கோடுன்னு சர்ச் பண்ணிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் மேக்கு, லினக்ஸு, விண்டோஸ் அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம விஜுவல் ஸ்டுடியோ கோட் தான் யூஸ் பண்ணுமா? ஏன் நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் நோட் பேடெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஓகே, யாருமே உங்களை நிப்பாட்ட போகிறது கிடையாது. பட் பாருங்கள், நோட் பேடில் நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் வாட்டுக்கு டைப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே, அண்ட் அதில் நீங்கள் டைப் பண்ணுறப்ப எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் காமிக்காது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, அண்ட் ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் என்னோட ரெக்கமெண்டேஷன் விஜுவல் ஸ்டுடியோ கோட். ஓகே, சப்லைம் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆட்டம் இருக்குது, நிறையவே இருக்குது, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் அண்ட் நான் இந்த கோர்ஸில் யூஸ் பண்ண போகிறது விஜுவல் ஸ்டுடியோ கோடு தான், சரிங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஏதாச்சும். ஓகே, இப்போ நீங்கள் விஜுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு செட்டப் ஃபைல் தெரியும், ஓகேவா? ஸோ அந்த ஃபைலை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ஈஸி, நெக்ஸ்ட்டு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. பட் வெயிட் அ மினிட், ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்னென்னா, இப்போ அக்செப்ட் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருவீங்க, கொடுத்துருவீங்களே, இந்த இடத்த தான் முக்கியமான வேலை. என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஐகான்ஸ் அப்படின்னு போட்டுட்டு க்ரியேட்ட டெஸ்க்டாப் ஐகான் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம டெஸ்க்டாப்பில் ஒரு ஷார்ட்கட் ஐகான் வரும், ஓகேங்களா? அது பெரிய விஷயம் கிடையாது. கீழே இருக்குது பாருங்கள், ஆட் ஓப்பன் வித் கோட் ஆக்ஷன் டு விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் கான்டெக்ஸ்ட் மெனு, இது ஒன்று. அப்புறம் அது கீழே இருக்குது பாருங்கள் இன்னொன்று, விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் டைரக்டரி கான்டெக்ஸ்ட் மெனு, அது இருக்கா? ரெண்டையுமே டிக் பண்ணிடுங்க. ஏன்ட்ட கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே டிக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இருக்கிற எல்லா டிக்கையும் டிக் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க, அடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இது பண்ணுறதால என்ன நடக்கும்னா, இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ஃபைலை நான் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், என்கிட்ட ஒரு HTML ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டரை நான் விஜுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் ரைட் கிளிக் பண்ணால் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஓப்பன் வித் கோட் அப்படின்னு போட்டிருக்கா. ஓப்பன் வித் கோட் அப்படின்னா ஓப்பன் வித் விஜுவல் ஸ்டுடியோ கோடு தான், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ண சொன்னேன். ஓகே, இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்டார்ட்டில் போங்க, விஜுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடச்சிரும். அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப டைம் எடுத்தாலும் எடுக்கும். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஓகே கைஸ். ஸோ எனக்கு விஜுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் ஆக்சுவலி நான் வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் செட்டிங்ஸ் எல்லாம், அதனால தான் இந்த மாதிரி தெரியுது. இருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிறப்ப இருக்கும், ஓகேவா? ஃபுல் ஸ்க்ரீனில் ஆக்கிக்கோங்க. ஸோ இது என்னடா, இங்கே என்ன பண்ணும், இது பண்ணும், அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, போக போக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட வெல்கம் ஸ்க்ரீன், இதெல்லாம் கண்டுக்காதீங்க. இங்கே எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இருக்கா? மேலே ஃபைல் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கா, அதுதான் எக்ஸ்ப்ளோரர். அங்கே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதையாச்சும் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம், என்ன பண்ணுமோ அதெல்லாமே பண்ணலாம், ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணோடனே இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்கு, யூ ஹாவ் நாட் யெட் ஓப்பன்ட் அ ஃபோல்டர், ஓகேங்களா? நீங்கள் எந்த ஒரு ஃபோல்டரையும் ஓப்பன் பண்ணல, நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள், என்னோடய டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணுறேன் அண்ட் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டருக்கு பேர் வெப் டெவலப்மெண்ட் பூட் கேம்ப் அப்படின்னு வச்சிடுறேன். ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு, விஜுவல் ஸ்டுடியோ கோடில் போங்க, ஓப்பன் ஃபோல்டரில் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃபோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபோல்டர் டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணோம், கரெக்டாக?
ஸோ டெஸ்க்டாப்பில் போயிட்டு நம்மளோட ஃபோல்டர் க்ரியேட் பண்ணதை சூஸ் பண்ணிக்குவோம். அண்ட் சூஸ் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டரில் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஒரு புது விண்டோ ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே பாருங்கள், வெப் டெவ் பூட் கேம்ப் அப்படின்ற ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ இங்கே மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் தெரியுதா? அதில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் புது புது ஃபைல்ஸ் உருவாக்கலாம். அண்ட் இந்த சைடு இன்னொரு ஐக்கான் தெரியுதுல, அது வந்து நியூ ஃபோல்டர். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு ஃபைல் உருவாக்குறேன், சும்மா ஏதாச்சும் பேர் வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் என்டர் அமுக்குறேன்னா இங்கே பாருங்கள் ஃபைல் உருவாயிருச்சு. அண்ட் இந்த ஃபைலில் நான் என்ன வேணால் எழுதலாம். இப்போ போய் அந்த ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதே பேரில் ஒரு ஃபைல் உருவாயிருக்கு, தெரியுதா? ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இங்கேருந்து ஏதாச்சும் புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து நீங்கள் சேம் ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த ஃபோல்டர் உருவாயிருச்சு. ஸோ இதெல்லாம் நார்மல் விஷயம், இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிறது ரெஃப்ரெஷ் பட்டன். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம புதுசாக இங்கே போய் ஒரு ஃபோல்டர் உருவாக்கியிருக்கோம், அப்புறம் விஜுவல் ஸ்டுடியோவில் வரப்போ அந்த ஃபோல்டரே காட்டல அப்படின்னா ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா புதுசாக ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இங்கே காட்டிடும். ஸோ எல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம்தான். இப்போ நீங்கள் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் பண்ணுங்கள். என்னென்னா இப்போ பாருங்கள் ஒரு ஃபைலில் நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைப் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் எப்படி ஜூம் பண்ணுவீங்க? எங்கே ஜூம் பண்ணுங்கள் பார்ப்போம். நீங்கள் எப்படி ஜூம் பண்ணுவீங்க? ஆ, நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா நான் கண்ட்ரோல் அண்ட் ப்ளஸ் அமுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க, ரைட்? இப்போ பாருங்கள் ஜூம் பண்ணால் ஹோல் ஸ்க்ரீனே ஜூம் ஆகுது, சரிங்களா? இந்த மாதிரி ஜூம் பண்ணக்கூடாது, ஒழுங்காக அந்த எழுத்தை மட்டும் ஜூம் பண்ணுங்கள். எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்கள். ஸோ இது பண்ணுறதுக்கான செட்டிங்ஸை மட்டும் சொல்கிறேன். என்ன பண்ணுங்கன்னா இங்கே பாருங்கள் கீழே போய் மேனேஜ் அப்படின்னு போட்டிருக்கா, இந்த கியர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கா, அதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே செட்டிங்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, அதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய விஷயம் என்னென்னமோ போட்டிருக்கு. யூசர் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது உங்களுக்கு முதல் கிளியர் பண்ணிக்கிறேன், யூசர்னா யார்? நீங்கள், கரெக்டாக? ஸோ உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாலும் எந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணாலும் அந்த செட்டிங்ஸ் இருக்க தான் செய்யும், அதுதான் யூசருக்கானது. அடுத்து ஒர்க் ஸ்பேஸ் செட்டிங்ஸ். ஒர்க் ஸ்பேஸ் செட்டிங்ஸ்னால் இப்போ நம்ம வெப் டெவ் பூட் கேம்ப் அப்படின்னு இந்த ஃபோல்டருக்காக மட்டும்தான் இந்த செட்டிங்ஸ் இருக்கணும், வேறு ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் ஒர்க் ஸ்பேஸ் செட்டிங்ஸில் கிளிக் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் இப்போ ஜூம் பண்ணுறது அப்படின்றது இம்பார்ட்டன்ட் தானே, எல்லாருக்குமே வேணும்ல, அதனால் யூசர்லேயே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் சர்ச் அப்படின்னு போட்டிருக்கலாம், மேலே சர்ச்சில் போங்க, அங்கே சர்ச் பண்ணுங்கள் ஜூம் அப்படின்னு. ஜூம் அப்படின்னு சர்ச் பண்ணோடனே இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், மவுஸ் வீல் ஜூம் அப்படின்னு போட்டுட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக் பண்ணிருங்க. ஓகே, டிக் பண்ணிட்டா அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. இப்போ நீங்கள் போய் கண்ட்ரோல் அமைக்கி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூம் ஆகுது பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்து கடைசியாக இருக்கல, இதுதான் எக்ஸ்டென்ஷன், இதுதான் இருக்கல இம்பார்ட்டன்ட்டு. இதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எதுவுமே காட்டாது. நீங்கள் என்ன பண்ணும்னா உங்களோட இன்டர்நெட்டை ஆன் பண்ணும், அப்புறம் சர்ச் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு போட்டுருக்கலாம். அங்கே போய் என்ன சர்ச் பண்ணோம்னா லைவ் சர்வர் அப்படின்னு. ஓகே, எதுக்கு இதை நம்ம சர்ச் பண்ணோம், இன்ஸ்டால் பண்ணோம், அதெல்லாம் இப்போதை கேட்காதீங்க, சொல்கிறத மட்டும் செய்யுங்க. ஓகே, ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஓகே, நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு காமிக்கலை, பட் சரி உங்களுக்காக நான் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். அண்ட் திரும்பியும் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு, அவ்வளோதான், ரொம்ப கம்மியான சைஸ் தான். ஸோ சப்பையாக இன்ஸ்டால் ஆயிரும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் சில விஷயத்த சொல்கிறேன், அதை மட்டும் பாருங்கள். ஓகே, என்னென்னா நீங்கள் கீழே இந்த விஜுவல் ஸ்டுடியோ கோடோட இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நிறைய விஷயம் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த கியர் ஐக்கான் இந்த மேனேஜில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், கலர் தீமில் போங்க. ஓகே, கலர் தீமில் போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தீம்ஸ் என்னென்னமோ காமிக்கும். ஓகே, உங்களுக்கு எனக்கு இருக்கிற அளவுக்கு இருக்காது, பட் நிறைய விஷயம் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இருக்கிற தீம் இருக்குல்ல, இந்த டார்க் கலரில் தீம், இதை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த கியரில் போங்க, அப்புறம் கலர் தீமில் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் மாற்றிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேவா? பாருங்கள் எனக்கு மாறிடுச்சு. பாருங்கள் இப்போ மோன்காய் அப்படின்றதில் போய் செலக்ட் பண்ணால் பாருங்கள் வேறு மாதிரி மாறிடுச்சு, மாறிடுச்சா? ஸோ இது உங்கள் இஷ்டம், நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. பட் நான் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிற தீம் என்னென்னா, நான் வந்து அதையும் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸில் இருந்தால் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தீம்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே நிறைய தீம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எது பிடிக்குதோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே அமெத்திஸ்ட் தீம்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஒன்று இருக்கும், சரிங்களா? கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது வந்து பர்பிள் கலரில் இருக்கும், எனக்கு பர்பிள் கலர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இந்த அந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ உங்களுக்கும் இது வேணும்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல, கிளிக் பண்ணிட்டு அப்புறம் இங்கே இன்ஸ்டால் ஆப்ஷன் வந்துடும், அதில் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே,
அண்ட் எல்லாமே ஒர்க் ஆகிற மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்டி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, திரும்பி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் இப்போ கலர் தீம் மாறி இருக்காது, நீங்கள் செட்டிங்ஸில் போகணும் அண்ட் கலர் தீமில் போங்க. கலர் தீமில் போனோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக அந்த அமெத்திஸ்ட் அப்படின்ற தீம்ஸ் ஆட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ எனக்கு பிடிச்சது அமெத்திஸ்ட் டார்க். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் எல்லாமே வயலட் கலரில் மாறிடுச்சு. அண்ட் யா, கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இதுவும் நல்ல விஷயம்தான். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன், பாருங்கள் கோ லைவ் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே வந்திருக்கு. ஓகேவா, வந்திருக்கா? எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா ஆசம், சூப்பர். வரலை அப்படின்னா ஒரு வாட்டி கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அதை வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அதுதான் நம்ம லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அதுக்கான யூஸு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் புரியும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு. நீங்கள் நோட் பேடை கூட யூஸ் பண்ணலாம், பட் பாருங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெரியும் எதுக்கு நான் நோட் பேடை யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னேன்னு. ஓகே, அண்ட் யா கைஸ், இன்னொரு விஷயம் உங்ககிட்ட இருந்து ஒரு சஜஷன் கேட்கணும்னு இருந்தேன். இப்போ நான் ஃபேஸ் கேம் வீடியோஸ் பண்ணவா? ரொம்ப நாள் தான் மைக்கிலே பேசி பேசி, நிறைய பேருக்கு உங்களுக்கும் புரியாது. ஸோ ஒருவேளை ஃபேஸ் காமிச்சு வீடியோ செஞ்சால் உங்களுக்கும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு ஃபேஸ் கேம் வீடியோ வேணுமா இல்லாட்டி நார்மல் வீடியோஸ் வேணுமா அப்படின்னு. அண்ட் யா கைஸ், நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க ஒவ்வொரு வீடியோ வர்றதுக்கு ஒவ்வொரு நாள் ஆகுது, என்னடா எவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு நினைப்பீங்க. பாருங்கள், ஆக்சுவலி நான் கோர்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாதிரி PDF அந்த மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். அதை தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் அந்த பிளான் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாத மாதிரி தான் தெரியுது, அதனால தான் லைட்டாக டிலே ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ டோன்ட் வரி, இனிமேல் நார்மலாக எப்பவும் போல் வீடியோஸ் வந்துடும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோக்காக எல்லாருமே ரெடியாக இருங்க கைஸ். அடுத்த வீடியோவில் நம்ம இந்த வெப் டெவலப்மெண்ட் கேரியரில் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வைக்க போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட், கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.